இப்படி நீதியின் ஆட்சி காலம், மார்க்கம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட ஆட்சி காலம், எங்கும் நிம்மதியும் அமைதியும் மட்டுமே பரவி இருந்த ஆட்சி காலம், ஃபித்னாக்களுடைய வாசல் முழுவதுமாக அடைக்கப்பட்ட ஆட்சி காலம். ஒரு முறை உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு முறை கேட்டார்கள். ஹுதைஃபா அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியிலே பொதுவாக கேட்கிறார்கள், உங்களிடத்தில யாரிடத்திலாவது ஃபித்னாக்களை பற்றிய செய்தியுடைய ஹதீஸ் உண்டா? சோதனைகளை பற்றிய, குழப்பங்களை பற்றிய. அப்போது சில ஹதீஸ்களை சொன்னார்கள். ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு உமர் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஃபித்னாக்களை பற்றி எல்லாம் நான் கேட்கவில்லை. தொடர்ச்சியாக கடல் அலைகளை போன்று அடுக்கடுக்காக வரக்கூடிய, எம்மை அழிக்கக்கூடிய ஃபித்னாக்களை பற்றிய செய்தி உண்டா? ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உமரே, உமக்கும் அந்த ஃபித்னாக்களுக்கும் இடையே உள்ள வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. உமர் அவர்கள் கேட்டார்கள், அடைக்கப்பட்டிருக்கிறதா? அந்த வாசல் திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா? ஹுதைஃபா சொன்னார்கள், அந்த வாசல் உடைக்கப்படும். ஹுதைஃபா அவர்களுடைய மாணவர்கள் விளக்கம் கேட்டார்கள், இதற்கு என்ன விளக்கம்? உமருக்கும் அந்த ஃபித்னாக்கள் வருவதற்கும் இடையே ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்கும் என்றால் என்ன விளக்கம்? சொன்னார்கள், இந்த பூமியில் உயிரோடு வாழும் வரை சோதனைகள், குழப்பங்கள் இந்த சமூகத்தை நெருங்க முடியாது. உமர் எப்போது மரணிக்கிறாரோ அப்போதுதான் இந்த சமூகம் குழப்பத்தில் செல்லும். உமரை அல்லாஹ் இந்த சமூகத்தின் பாதுகாப்பாக அனுப்பியிருந்தால், அந்த வாசல் உடைக்கப்படும் திறக்கப்படுமா என்று கேட்டார்கள். இதற்கு என்ன விளக்கம்? உமர் இயற்கை மரணத்தை அடைவாரா அல்லது கொல்லப்படுவாரா? நீங்கள் உடைக்கப்படும் என்று சொன்னீர்களே, அதற்கு என்ன விளக்கம்? உமர் கொல்லப்படுவார். நீங்கள் கூறிய இந்த செய்தி, உமரின் மரணத்தை பற்றி, இது உமருக்கு நீங்கள் சொல்லும் பொழுது தெரியுமா, காலை விடியல் எப்படி உண்மையோ அது போன்று உமருக்கு இது தெரியும். உமர் அவர்களுடைய ஆட்சி காலம், உலகமெல்லாம் இஸ்லாமை அறியக்கூடிய நாள், உலகத்தின் நாலா புறங்களும் சஹாபாக்களுடைய பயணம், உலகத்தின் எல்லா இடங்களும் போருக்கு முன்னதாகவே முஸ்லிம்களுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படக்கூடிய நாட்கள், அல்லாஹு அக்பர், உலகமே வியந்து பார்க்கிறது ஒரு மனிதனுடைய ஆட்சியை. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு தங்களுடைய ஆட்சி காலத்தில் ஷாமை நோக்கி ஒரு படையை அனுப்பினார்கள். ஷாமுடைய பகுதிகள் ஹாரித் பின் வலித் அவர்களுடைய பொறுப்பிற்கு ஒப்படைக்கப்பட்டு, அபூபக்கர் அவர்களுடைய தலைமையில் படை அனுப்பப்பட்டு ஷாமுடைய பிரதேசங்கள் கைப்பற்றப்படுகிறது, எருமூக்குடைய யுத்தம் நடக்கிறது. உமர் அவர்களுடைய ஆட்சி காலம் ஷாமுடைய பிரதேசங்களில் நடந்த போர்க்களங்களும் கைப்பற்றக்கூடிய நிகழ்வுகளும் அதிகரிக்கிறது. பாரிசை நோக்கி தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறார்கள். உலகத்துடைய எல்லா புறங்களும் இஸ்லாமிய படைகள் அனுப்பப்படுகிறது. கிழக்கில் ஈரான், இராக், ஆப்கானிஸ்தான், ஷாமுடைய பிரதேசங்கள், ஹமதான், ரை, ஜுர்ஜான், அஜ்பர், அஜர்பைஜான், குராசான், மக்ரான், மக்ரான், மக்ரான் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான், அன்னைக்கு இந்தியா. அதுவரை உமர் அவர்களுடைய படை விரிகிறது. ஆட்சி காலத்திலே உஸ்மான் அவர்கள் அதற்கு பிறகு அதை தொடர்கிறார்கள். உமர் அவர்களுடைய வழிக்கு பிறகு மேற்கில் சிரியா, ஜோர்டான், பலஸ்தீன், மற்ற பகுதிகளில் மிசர், லிபியா, ஆப்பிரிக்கா,
போன்ற நாடுகளெல்லாம் இஸ்லாமை அறியக்கூடிய முஸ்லிம்கள் யார் என்பதை தெரியக்கூடிய நிகழ்வுகள் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் நடக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் அபு உபைதாவிடம் இருந்த தலைமைத்துவத்தை எடுத்து யாருக்கு கொடுக்கிறார்கள்? ஹாலித் இப்னு வலீதுக்கு கொடுக்கிறார்கள். ஹாலித் இப்னு வலீத் ஃபாரிஸை நோக்கி, இன்னைக்கு இருக்கக்கூடிய பஹ்ரைன், ஈரான், அந்த நாடுகளை நோக்கி தன்னுடைய படையை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அழைத்து ஷாமை நோக்கி வாருங்கள் ஹாலித் என்று அபூபக்கர் சித்திக் அபு உபைதாவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். யாபா உபைதா, அபூபக்கரிடமிருந்து உனக்கு எழுதப்படும் கடிதம், நீ இருக்கக்கூடிய பொறுப்பில் இந்த போரை வழிநடத்தக்கூடிய பதவியை ஹாலிதுக்கு கொடுக்கலாம் என்று நாடுகிறேன். ரழியல்லாஹு அன்ஹு, உம்மை விட இந்த போரை வழிநடத்துவதில் அவரை சிறந்தவராக நான் பார்க்கிறேன். ஆனால் ஹாலிதை விட என்னுடைய உள்ளத்திற்கு நீதான் நெருக்கமானவன் அபூ உபைதா. அல்லாஹ் உனக்கும் எமக்கும் பாதுகாப்பை அளிக்கட்டும். ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அபு உபைதாவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். ஹலீஃபாவுடைய கடிதம் அவர்களுக்கும் கிடைக்கிறது. யா அபா உபைதா, ஹலீஃபாவுடைய கடிதம் வந்தடைந்தது. என்னை இந்த படைக்கு பொறுப்பேற்கும்படி ஹலீஃபா கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் வழிநடத்தினாலும் நான் பின்தொடர்வது உங்களைத்தான். நபித்தோழர்களிடத்தில் இருந்த அந்த புரிந்துணர்வை பாருங்கள். எந்த ஒரு ஆலோசனையும் உம்மிடத்திலே எடுக்காமல் இந்த படையை நான் வழிநடத்த மாட்டேன். அல்லாஹ் உமக்கும் எமக்கும் பாதுகாப்பை திரட்டும். உமர் அவர்களுடைய ஆட்சி காலம் வந்தவுடன் உமர் செய்த முதல் கட்டளை, ஹாலிதை பதவியிலிருந்து நீக்கி அபு உபைதாவிற்கு அந்த பதவியை கொடுத்தார். மீண்டும் அபு உபைதா உமர் அவர்களிடமிருந்து கடிதம் வருகிறது, ஹாலிதை பதவியிலிருந்து நீக்கி உம்மை நான் பொறுப்பாளராக ஆக்குகிறேன். போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பதவி கிடைக்கும் பொழுது அபு உபைதா அந்த கடிதத்தை மறைத்துக் கொள்கிறார்கள். ஹாலிதிற்கு வெளிப்படுத்தாமல் ஹாலிதின் தலைமையிலேயே அந்த போர், அந்த படை வெற்றி கொள்கிறது. அதற்கு பிறகு ஹாலிதிடத்திலே அறிவிக்கிறார்கள். ஹாலித் அவர்கள் அழுகையோடு சொன்னார்கள், அபு உபைதா, நான் பொறுப்பேற்றால் என்ன, நீ பொறுப்பேற்றால் என்ன, வெற்றி என்பது நம் சமூகத்திற்குத்தானே, அல்லாஹுடைய தீனுக்குத்தானே என்று. பாடத்தை படியுங்கள் என் முஸ்லிம் சமூகமே. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரிவுகளும் பிளவுகளும் எம்முடைய உள்ளத்தை பிளந்துவிடக்கூடாது. இயக்கங்களாக நீங்கள் பிரிந்திருக்கலாம், ஜமாஅத்துகளாக நீங்கள் பிரிந்திருக்கலாம், தனித்தனி குழுக்களாக இந்த தீனுக்கான பணியை நீங்கள் செய்யலாம். ஆனால் எந்த ஒரு பெயரும் எந்த ஒரு தலைமையும் எம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈமானுடைய உறவை பிரித்து விடக்கூடாது. அல்லாஹ் எம்மை உண்டுபடுத்துவானா? அந்த கடிதத்தில் அபு உபைதாவிற்கு சொன்ன செய்தி, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பணி, தமஸ்கை நோக்கி உங்களுடைய படையை நீங்கள் திருப்பச் செல்லுங்கள். தமாஸ்கஸ் மிகப்பெரிய கோட்டைகளை கொண்ட ஷாமுடைய பிரதேசம். தமாஸ்கஸ் தமஸ்கை நோக்கி முஸ்லிம் படை வருவதை அறிந்தவுடன் எல்லா வாசல்களும் அபு உபைதாவுடைய படையால் கைப்பற்றப்பட்டவுடன் இனிமேல் என்ன செய்வதென்று தெரியாமல் முழு தமாஸ்கஸும் முஸ்லிம்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. வச்சுக்கோங்கன்னு சொல்லி அல்லாஹ் கொடுக்கின்ற வெற்றி அது, அல்லாஹ் கொடுக்கின்ற உதவி அது. அதெல்லாம் கற்பனையே செய்ய முடியாது நம்மளால. சொச்ச நபித்தோழர்கள் 4000 மிஞ்சியவர்கள் தான். ஆனா ஒரு ஊர்வாசிகள், அதுவும் மிகப்பெரிய ரோம அரசர்கள் வாழ்ந்த நாடுகள்,